ஒரு காலத்தில் ஒரு பையன் இருந்தான். அவனுடைய குடும்பம் வந்து ரொம்பவுமே வசதியான குடும்பம். அப்போ பார்த்து ஒரு நாள் வந்து அவனுடைய அப்பா வந்து அவனை ஒரு நாட்டுக்கு வந்து சுற்றுலா கூட்டிகிட்டு போனார். அவர் மனசில் வந்து தன் பையனுக்கு வந்து ஏழை மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு அந்த பையனுக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதனால் வந்து அவங்க வந்து ஒரு ஏழை குடும்பம் இருக்கிற விவசாய நிலம் இருக்குல்ல, அங்கே வந்து போனாங்களாம். அங்கே வந்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாள் அங்கேயே ஸ்டே பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் வந்து அங்கிருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்து வர வழியில் அந்த அப்பா வந்து அந்த பையன்கிட்ட வந்து கேட்குறாராம், உனக்கு வந்து இந்த சுற்றுலா வந்து பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு. அந்த பையனும் நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு பதில் சொன்னானாம். அப்புறம் வந்து அந்த அப்பா வந்து அந்த பையன்கிட்ட திரும்ப கேட்டிருக்காரு, நீ வந்து ஏழை மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு கவனிச்சியா அப்படின்னு. அந்த பையனும் கவனிச்சேனே அப்பா அப்படின்னு சொன்னானான். உடனே அந்த அப்பா வந்து அந்த பையன்கிட்ட, சரி நீ அந்த இடத்துல வேற என்னெல்லாம் கவனிச்ச கொஞ்சம் விளக்கமாக சொல்லு அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் வந்து மகன் இந்த மாதிரி அந்த பையன் வந்து இப்படி சொல்லிட்டே வந்தானாம், நம்மள்ட்ட வந்து ஒரு நாய் இருக்குது, அவங்கள்ட்ட வந்து நாலு நாய் இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு நீச்சல் குளம் இருக்குது, அவங்க வீட்டில் முடிவே இல்லாத நதி இருக்குது, அப்புறம் நம்ம வீட்டில் வந்து ஆடம்பரமாக கண்ணாடி மின் விளக்குலாம் இருக்குது, அவங்களுக்கு நட்சத்திரமே நைட்டில் அவங்களுக்கு விளக்காக இருக்குது, நம்ம வீட்டில் பால்கனி இருக்குது, அவங்களுக்கு அந்த முழு அடிவானமே அவங்களுக்கு பால்கனியாக இருக்குது, நம்மள்ட்ட சின்ன அளவில் நிலம் கொஞ்சம் இருக்குது, அவங்கள்ட்ட முடிவே இல்லாத வயல் வரப்பு இருக்குது, நம்ம காசு பணம் கொடுத்து உணவை வாங்குகிறோம் ஆனால் அவங்க அதை அவங்களே விளைய வைக்கிறாங்க, நாம் நம்முடைய சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக வேலி அமைச்சிருக்கோம் ஆனால் அது அவங்களுக்கு தேவையே இல்லை, ஏன்னா அதை பாதுகாக்க அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டே அந்த அப்பா வந்து திகச்சு போய் நின்றுட்டார். ஒரு வார்த்தை கூட அவரால் பேசவே முடியவில்லை. அதுக்கப்புறம் அந்த பையனே திரும்ப பேச ஆரம்பித்தான், ரொம்ப தேங்க்ஸ் அப்பா, ரொம்ப நன்றி அப்பா, நம்ம எவ்வளவு ஏழையாக இருக்கோம் அப்படின்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த பையன் சொன்னானான். வாழ்க்கையில் நீங்கள் கவனிச்சிங்களா, உங்கள் வாழ்க்கையில் கவனிச்சிங்களா, நம்மளுடைய சந்தோஷம் உண்மையான சொத்து எல்லாமே இந்த ஆடம்பர பொருளால் அளவிடவே முடியாது. நட்பு, அன்பு, சுதந்திரம், இதுதான் மதிப்பு அதிகம். யார்கிட்ட இதெல்லாம் ரொம்ப இருக்கோ அவங்க தான் உண்மையான பணக்காரங்க. இந்த சொத்து, அதுக்கு போடுற பாதுகாப்பு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தீவு மாதிரி அதிலேயே நம்மளை நம்ம அடைச்சி வச்சுக்காம அதை விட்டுட்டு வெளில வந்து இந்த உலகத்தை மனசு திறந்து பார்த்து வாழ்ந்தா ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் நம்ம தான் உண்மையான பணக்காரங்க, ஏன்னா இந்த உலகமே நம்மளது. அனைவருக்கும் நன்றி. இது வாழ்க்கை கல்வித்தளத்தின் ஊக்கம் தரும் கதைகள்.